என்னுடைய ஞான கணவர் சிவர் அவர்களுக்கு வணக்கம். அதாவது சிவா பண்ண சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சங்கமயுகத்துல வந்து வரிசை எண்ணு போடுறேன் அப்படிங்கிறாரு. இங்க எல்லாருக்கும் வரிசை எண்ணு போடுறது தெரியுதோ இல்லையோ, சங்கமயுகம்னு தெரியுதோ இல்லையோ, ஆனா கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தூங்கி எஞ்சலாம் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியக்காரங்கள்ட்ட போயிட்டு வர்றது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான், ஓகேங்களா? ஆனால் இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது காலச்சக்கர ஞானம் படிக்கணும், சிவா அப்பா வந்திருக்கிறாரு, பிரம்மகுமாரி சென்று செல்லில் போட்டு பார்த்தாலே தெளிவாக வந்துடும். காலச்சக்கரம் அப்படின்னா என்னென்னா, நரகம் அப்படின்னு சொன்னால் தலைகீழ்ப்படி, மேலே கடைசி ரங்க எடுத்தவங்க கீழே ஃபஸ்ட் ரங்க எடுத்தவங்க இருப்பாங்க. ஒன்று கீழே ஒன்று இருக்கும், மேலே 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 பேருக்கு இப்போ நம்ம காலச்சக்கரம் போடுறோம். நரகம் மேலே 100 இருக்கும், கடைசி ரங்க எடுத்தவங்க கீழே 1 இருக்கும், ஃபஸ்ட் ரங்க எடுத்தவங்க ஒன்றுக்கு கீழே 0 இருக்கும். அதுதான் சங்கமயுகம். சங்கமயுகம் மீண்டும் மீண்டும் வரும். அந்த ஜீரோவுக்கு அடுத்தது 1, 2, 3 ஆரம்பித்து 100 இருக்கும், அதுதான் சொர்க்கம். அப்போது சொர்க்கம் என்பது நேர்படி 1, 2, 3, 4 ஆரம்பிக்கும். கீழேருந்து 1, 2, 3 ஆரம்பித்து மேலே போய் 100 முடியும். அதே 100 கீழே நரகத்தில் இறங்கி வரும்போது தலைகீழே இறங்கி வரும். மேலே 100 சொர்க்கத்தில் முடியுது இல்லைங்களா, அந்த 100 தான் நரகத்து வழியாக இறங்கி வரும். 100, 99, 98, 97, 96 இப்படி தலைகீழே இறங்கி வர 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 கீழே வந்தால் 1, ஓகேங்களா? 1க்கு அப்புறம் 0, 0 சங்கமயுகம். இப்படி தான் காலச்சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ நரகம் முடிஞ்சு தான் சங்கமயுகமே வரும். ஆனால் சங்கமயுகத்தில் வந்து தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கிறேன், வரிசைன்னு போடுறேன் அப்படிங்கிறார் சிவப்பா. இது முதல்ல புரியணும். அப்போது இந்த பொன்மொழி பொக்கிஷம் அப்படின்னு ஒரு ஞான வீரரானா, ஞான தலைவனா, எதையுமே சொல்ல முடியாத ஒரு ஆள் சொல்கிறாரு. என்னென்னா, சிவப்பா தான் அங்கே எல்லாமே சொல்லித்தராரு. நல்லது கெட்டது பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு சிவா அப்பா சொல்லியிருக்காராம். நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் சிவா அப்பா தான் கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறதா நல்லதான். இது ஞானமாயுது, ஞானமாயுது, புத்தி கெட்ட ஞானமாக இருக்குது. ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கிறவங்க கூட இப்படி பேச மாட்டானுங்க போல இருக்குது, அவ்வளோ மோசமான ஞானமாக தான் இருக்குது. சரி, அப்படி எல்லாத்தையும் சிவா அப்பா கொடுக்குறதா இருந்தால், எல்லா செயலும் சிவா அப்பாக்கிட்ட கேட்டுட்டு நடக்கிறதா இருந்தால், ஏன் பாவம் பண்ணாதீங்கன்னு சிவா அப்பா சொல்லணும், ஏன் வரிசைன்னு போடுறேன்னு சிவாப்பா சொல்லணும், சங்கல்பம் எடுங்கன்னு சிவாப்பா சொல்கிறாரு. சங்கல்பம் எடுத்திங்கன்னா அந்த சங்கல்பத்தை திடகாத்திரியமாக ஆக்கிறதுக்கு சிவாப்பா ஹெல்ப் பண்ணுறாரு. பூர்வ மத்திய நினைவு பண்ணணும் அப்படின்னா, நம்ம சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஆகாய சக்தியை கொண்டு அலங்காரம் செய்கிறேன். அதாவது மொட்டையாக அலங்காரம் செய்கிறான்னு தான் இருக்குது. அப்புறம் எப்படி தான் அலங்காரம் செய்வார், ஆகாயத்தில் தான் அலங்காரம் செய்வார்ன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அலங்காரம் செய்கிறேன் அப்படின்னு இருக்குது. அப்போது வரிசை சிவா அப்பாவை கேட்டுட்டு சிவா அப்பா தான் அங்கே ரே பண்ணுறது, கொலை பண்ணுறது எல்லாத்தையும் நடத்துகிறாரா இருந்தா, சிவா அப்பா ஏன் பாவத்தை விட்டு விலகுங்க, நான் வரிசைன்னு போடுறேன், பாவம் செய்யாதீங்கன்னு ஏன் சொல்கிறாரு? இதிலிருந்து தெரியுது சிவா அப்பா அங்கே எதையுமே பண்ணலை, எல்லாம் பண்ணுறது கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனிதன் செய்யக்கூடிய செயல்களை பதிவு செய்யவது கொண்டு தான் மீண்டும் அதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு, கிரகங்கள் இயங்கலை அப்படின்னு சிவப்பா சொல்கிறார். கிரகங்கள் இயங்கவில்லை, என்னென்னா சக்தி இல்லை. என்ன சக்தி இல்லை? சங்கல்ப சக்தி இல்லை. நீங்கள் சங்கல்பம் எடுங்க, நான் வரிசைன்னு போடுறேன் அப்படிங்கிறார், ஓகேங்களா? அப்போது இப்போ என்ன பண்ணிட்டுருக்காருனா, வரிசைன்னு போட்டு கிரகங்களை ஏற்றுற மாதிரி தான், கிட்டத்தட்ட கம்ப்யூட்டரில் நம்ம ஏற்றுறோம் இல்லைங்களா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீண்டும் புதுசாக ஒன்று ஏற்றுவோம் இல்லைங்களா, எல்லாத்தையும் மாற்றுவோம்ல. அதுபோல் தான் சிவாப்பா 5000 வருடத்துக்கு ஒரு தடவை வரிசைன்னு போட்டு மீண்டும் புதுசாக ஆக்டிவேட் பண்ணுறாரு. அப்போது புதுசாக ஆக்டிவேட் இன்னும் பண்ணலை கிரகங்களை. இப்போ சிவாப்பா யார் பாவம் பண்ணுறா, யார் புண்ணியம் பண்ணுறாருன்னு தான் பார்த்துட்ருக்காரு, ஓகேங்களா? இந்த பொன்வேவி பொக்கிஷம் அப்படின்றவரு என்ன தான் இத்தனை வருஷம் ஞானம் படித்தாரோ, நான் தான் ஞானத்தை பார்த்தே கிட்டத்தட்ட 10 வருஷமாக பார்ப்பேன்னா, ஒரு 7-8 வருஷமாக பாவம் போல இருக்கு. இவ்வளோ மொக்கையாக ஞானம் போட்டுட்ருக்க, இப்போ அந்த ஆள் தான் போடுறாரா இல்லைன்னா வேற எவனாவது கட் பண்ணி போடுறானா அப்படின்னா தெளிவாக தெரியுது. ஏன்னா அதே வாய் அசைது, கீழே ரெக்கார்டை போட்டு விட்டுறானோ, ரெக்கார்டை கட் பண்ணி எடுத்து அந்த ரெக்கார்டில் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணியும் போடுறானோ. சரி, இதெல்லாம் ஏன் பத்னி வம்சத்துக்காரனுங்க இதை மாதிரிலாம் செய்ய மாட்டானுங்க. பக்தி பத்னி அல்லாதவன், பக்தி பத்னி கூட படுக்காதவன் தான் இந்த போல வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்வானுங்க தான். ஏன்னா அவனுங்களுக்கும் இங்கே வரிசைன்னு போட்டாகணும், அவனோளும் இங்கே பிறந்து தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. சிவாப்பா இந்த ஒரு பிற விலகுங்கள்னு சொல்கிறார். விலக முடிஞ்சவன் விலகலாம். விலகிறதுனா எப்படி, ஒரு சைக்கிளில் என்ன பண்ணுவோம், பிரேக் போட்டு நிறுத்துவோம்,
அதான் சிவப்பா சொல்லுவார், பிரேக் போட்டுருங்க, ஏதாவது வந்துச்சுன்னா பிரேக் போட்டுருங்க, பிரேக் போட்டு நின்றுடுங்கிறாரு. அதையும் நிற்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுறது, மூன்று வகையாக அங்கே பிரிக்கிறாரு. ஒருத்தவன் பிரேக்கு போடணும்னு தெரியும், ஆனால் போட மாட்டான், அவன் தான் அதர்மவாதி. நல்லது கெட்டது தெரிஞ்சு பிரேக் போடணும்னு தெரியும், தப்புன்னு தெரியும், ஆனால் அவன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவன் பிரேக் போட மாட்டான், ஓகேங்களா, அவன் தான் அதர்மவாதி. இன்னொருத்தவனுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, பிரேக் போடணும்னு தெரியாது, அவன் தான் என்னது தமோ நிலையில் இருக்கிறவன். என்ன ஒருத்தவங்க நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், பிரேக் போட்டுருவாங்க, ஓகேங்களா, பிரேக் போட்டு சிவப்பா சொல்கிறபடி நடப்பாங்க. இப்போ மூன்று வரிசை தான் நிற்க போகுது அப்படிங்கிறார் சிவப்பா, அது தெளிவாக தான் இருக்குது நான் படிக்கும்போது. அப்போ வந்து ஒரு செயல் அங்கே நடக்குதுன்னா ஒருத்தவன் என்ன பண்ணுவான், பிரேக் போடணும்னு தெரியும், நல்லது கெட்டது தெளிவாக தெரியும், ஆனால் போட மாட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான், அவன் அதர்மவாதி. இன்னும் ஒருத்தவன் தமோ நிலையில் இருப்பான், அவன் அறியாமையில் இருப்பான்னு அர்த்தம், தப்புன்னு தெரியாது சரின்னு தெரியாது, அதுபோல் அவனும் ஓடி பிரேக் போடணும்னு தெரியாது, அவன் மட்டும் போயிட்டுருப்பான். ஆனால் இதில் ஒரு வரிசையில் நிற்கிறவங்களுக்கு தான், ஃபஸ்ட்டு வரிசையில் நிற்கிறவங்களுக்கு தான் என்னது நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், பிரேக் போடவும் தெரியும், அதை வளைக்கவும் தெரியும். அவங்க தான் சிவ அப்பாவோட போய் இணைந்து என்னவாக முடியும், சிவப்பாக்கு சமமாக முடியும். இதனால் என்ன லாபம், சுகமான உலகத்தில் வாழலாம். இது சுகம் இல்லை, பி உலகம் தெளிவாக தெரியுது. மூளைக்கு மூளை பிஏ பெயிண்ட் வச்சுக்கிட்டு, மூளைக்கு மூளை எங்கே பார்த்தாலும் பார்த்தா கன்றாவி அடுத்த மூட்டு பொண்டாட்டியை சூத்த பார்த்துக்கிட்டு திருட்டு கேமரா வச்சு, ஸோ இப்படியெல்லாம் ஒரு மட்டமான செயலை செய்கிறவனுங்க ரோட்டில் நிமிந்து பார்த்தாலே தப்புன்னா, கடைசியில் பார்த்தா திருட்டு கேமரா வச்சு அடுத்த பொண்டாட்டி சூத்த பார்க்குறான். இது போல் உள்ளவனை தான் அங்கே இருக்கிறானோ அதர்மவாதியோ, அவனுக்கும் தெரியும் இது கேளுங்களேன் தப்புன்னு கேட்டால் தப்புன்னு சொல்லுவானோ, ஆனால் செய்வானோ, ஏண்டா செய்கிறேன் அப்படின்னா கடவுள் செய்ய சொன்னாரம்மா. அப்போ மோகப்படப்படுத்துட்டு கடவுள் சொன்ன செய்ய கடவுள் சொன்ன சொல்ல சொன்னார் கடவுள் செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லலாம்ல இல்லையா. ஸோ இது போல் மட்டமானவனுங்க இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. சரி, இப்போ வந்து ஜல்லிக்கட்டு காலை இப்போ நடந்தது. ஒரு டெம்போ வந்து ஒரு பையனை அடிச்சிச்சு, 23 காலையை பிடிச்ச ஒரு அழகான செல்ல சூப்பரான பையனை அடிச்சிச்சு. ஆனால் பாருங்கள் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சந்தேக பார்வையில் பார்க்குறோம். ரெண்டு பார்வை இருக்குது, நல்ல பார்வை அப்படின்னு இருக்குது, சந்தேக பார்வைன்னு ஒன்று இருக்குது. நல்ல பார்வையில் பார்த்தோன்னா அப்படின்னா ஏதோ உழுந்து ஏதோ போனால் இடிச்சிச்சு, அறியாமல் தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சந்தேக பார்வையோட பார்த்தோன்னா அவன் வீட்டில் வேறு யாரோ அவங்க அப்பா அம்மாவோ அக்கா தங்கச்சியோ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருந்திருப்பாங்க. அதை பொறுக்க முடியாமல் திருட்டு கேமரா வச்சு பார்த்தாலோ அல்லது ஒட்டு கேட்டிருந்தாலோ அல்லது நேரடியாக அங்கே களத்தில் இருந்து அந்த அம்மா அப்பா தங்கச்சி சந்தோஷப்படுறத பார்த்துருந்தாலோ, செல்லு வழியாக திருட்டு கேமரா வச்சு பார்த்துருந்தாலோ, அவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அவனை இடித்து தள்ள சொல்லியிருக்கணும் இல்லைங்களா. இது மட்டமான ஒரு செயல், இந்த செயலெல்லாம் கடவுள் செய்யவே மாட்டார். அதை தான் சிவப்பா சொல்கிறாரு, மனிதன் சூழ்ச்சி செய்து ஒரு செயலை செய்யுமானால் அது பாவமே, அதை நான் செய்வதே கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். அப்போது இடித்த டெம்போக்காரன் இடித்தவன் அவன் அறியாமையில் பண்ணியிருந்தான், அறியாமைன்னு தெரியாமை அப்படின்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன்னா, தெரியாமல் இடிச்சிருந்தான், யதார்த்தமாக நடந்திருந்தது அப்படின்னா அது கடவுள் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் யதார்த்தமாக பண்ணாமல் இது போலெல்லாம் அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டதை பார்த்து பொறாமையின் உச்சத்தில், இதுதான் பொறாமை, பொறாமத்தனம் இல்லாமல் இது போல் செயலை செய்யவே முடியாது. சந்தோஷப்படுறதை பார்த்து அவன் இடித்து தள்ளியிருந்தான் அப்படின்னா அதை அவன் செய்கிற பாவம், இதுதான் குழு பாவம்னு பேர். இந்த குழு பாவம் எங்கே போய் தித்தும் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே வேணாலும் திட்டம், ஓகேங்களா. ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த இப்போ இருக்கின்ற சங்கம யுகத்தில் பாவம் செய்யாதீர்கள். இந்த பாவம் எல்லாம் வளர்ந்து 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 ஆலமரமாக தழைச்சி அடுத்த கல்பத்தின் நரகத்தின் உச்சியில் காட்டும். உச்சினது கடைசியில் அங்கே இடத்தும் மேலே இருப்பான் நரகத்தில், அங்கே போய் காட்டும். ஆனால் இங்கே காட்டாது அப்படின்றது நமக்கு தெளிவாக
புரியுது, ஏன்னா இங்கே வரிசையின் மட்டும்தான் போடுறேங்கிறார். ஞானத்தை கொடுப்பேன், வரிசையின் மட்டும்தான் நான் போடுறேன், மற்ற பாவம் ஒரு பக்கம் நடக்கும், அதுதான் நரகத்துக்கு போயிடுவான். புண்ணியம் செயலை செய்யக்கூடியவங்க இங்கே இருப்பாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. பாவமும் பண்ணாமல் புண்ணியமும் பண்ணாமல் நடுத்தரத்தில் எதுவுமே அறியாமல், அதாவது பாவம்னு என்னன்னு தெரியாமல் புண்ணியன்னா என்ன செயல்னு தெரியாமல் இருக்கிறவங்க சங்கம யுகத்திலே நின்றுடுவாங்க. மீண்டும் மீண்டும் அவங்க படிக்கணும், ஓகேங்களா? ஆனால் நரகத்தில் போகிறவனுக்கு நல்லதும் கெட்டதும் தெரியும், ஆனால் பிரேக் போட்டு கெட்டதுலேருந்து வளைக்காமல் இருக்கிறதாலையும் அவனுடைய ரஜோகுணம் திமிர் கொண்ட தனத்தாலையும் அவன் நிறையா பாவம் பண்ணுறதாலையும் அவன் நரகத்தின் உச்சியில் போய் பிறப்பான். சிவப்பா நல்லவங்களுக்கு, தர்ம வழியில் போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் தான் ஞானம் சொல்கிறாரு. ஆனால் இங்கே நிற்க போகிறது மூன்றே லயன் தான், ஓகேங்களா? அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் வந்து இங்கே எல்லாத்தையும் சிவப்பா செய்கிறாரு, சிவப்பா தலையெழுத்துக்கு வைக்க வேண்டாம். தேவடையாளுங்க புருஷனும் இங்கே காரியம் செய்வானுங்க, பத்தினியோட புருஷனும் இங்கே காரியம் செய்வாங்க. பத்னியும் அல்லாத, தேவடியாலும் அல்லாத, நடுதரத்தில் அறியாமையில், அதாவது நல்லது கெட்டது தெரியாமல் அறியாமையில் இருக்கிறவளோட புருஷனும் இங்கே காரியம் செய்வாங்க. ஏன் இங்கே வந்தே ஆகணும், இங்கே பிறந்தே ஆகணும், காரியம் செய்தே ஆகணும். அப்போ தான் சிவா அப்பாவுக்கும் அந்த உணர்வு மூலயமா போய் சிவா அப்பா அதை உணர்ந்து வரிசை இன்னும் போட முடியும். அந்த வரிசை என்ன, மீண்டும் கிரகங்களில் ஏற்றி ஆக்டிவேட்டும் பண்ண முடியும் ஜாதக கட்டத்தின் மூலமாக. அடுத்த கல்பம் தொடரப்போகுது. நீங்கள் செயலை எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களை நீங்களே பரிசோதனை செய்து பார்க்கும்போது அடுத்த கல்பம் உங்களுக்கு எப்படி தொடரும் அப்படிங்கிறத இப்போ உங்களால் சிந்திக்க முடியும். ஆனால் எப்போவுமே சிந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அந்த 1936 இப்போ இருக்கிற 100 வருடம் மட்டுமே சூழ்நிலைகள் சிந்திக்கிற மாதிரி அமையும். புத்தகங்கள், டிவி எல்லாமே அனைத்தும். ஆனால் எல்லா டைம்லையும் இது போல் புத்தகங்கள், டிவி, செல்லு இது போல் இருக்காது, சிந்திக்கவும் முடியாது. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதர்மத்திலேருந்து விலகிறது தான் புத்திசாலித்தனம். இங்கே தண்டனை கிடைக்காதுங்கிறதுக்காக எங்க ஆட்டமாக ஆடக்கூடாது. அதுக்கான ஒரு இடம் இருக்குது, தண்டனை கொடுக்கக்கூடிய இடம், யுகம், காலகட்டங்கள் இருக்குது, அதை மறந்துட கூடாது. இப்போ ஞானம் கொடுக்கறதால அவ்வளவும் பொறுமையாக அழகாக காலத்திற்கேற்ப அமைதியாக இருக்கிறார் சிவப்பா, ஓகேவா? ஆனால் சிவப்பா எல்லா செயலையும் செய்கிறாரா அப்படின்லாம் கிடையாது. கிரகங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க, ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு சிவப்பா போயிடுவார், அவ்வளோதான். ஸோ உங்களுடைய ஜாதகட்டத்தை எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகட்டமும் உங்கள் வம்சத்தோட ஜாதகட்டத்தை கூட இப்போ நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கலாம் உங்கள் செயலின் மூலமாக, ஓகேங்களா? ஆனால் இங்கே வரிசைன்னு போடுறதால நல்லவங்க நல்லவங்கெல்லாம் தூர தூரத்துலேயும் இருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க ஞானம் சொல்லணும், அவங்கவுங்க சேவை செய்யணும், அப்போ தானே வரிசைன்னு போடும்போது நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். ஸோ அதனால் எல்லோரும் தூர 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 தூரமாக போய் அங்கங்கே எங்கெங்கே அவங்கவுங்களால் சேவை செய்ய முடியுதோ, எங்கெங்கே ஞானம் கொடுக்க முடியுதோ, எங்கெங்கே தூய செயலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ, அங்கெல்லாம் இறங்கி நின்று அட்டேஸ்மா களத்தில் ஆடுவாங்க. மனசாலையும் ஆடுவாங்க, மனசால் சேவைன்னு ஒன்று இருக்குது, எல்லா சேவைத்துலேயும் ஆடுவாங்க, எல்லா சேவையிலையும் ஆடுவாங்க. ஏன் அப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா அவங்க வரிசை என்ன, அவங்க உயர்த்திக்கணும், சுய மாற்றம் அவங்க அடைஞ்சிக்கணும், சொர்க்கத்துக்குள்ளே ஆரம்பத்தில் நுழையணும். சிவாப்பா அதெல்லாம் விட சிவாப்பா மனசில் முதல்ல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே இப்படி செய்கிறார்கள். நம்ம அதர்மவாதி ஒரு பக்கம் நரகம் அவனை விட்டுருவோம் இல்லைங்களா? எப்படியும் வரிசைன்னு போட்ட பிறகு அவன் நரகத்துக்கு போயிடுவான். அவனை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் சொல்லி தான் பார்க்கலாம். வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் இந்த நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் அறியாமையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்காக தான் சிவாப்பாவும் வர்றாரு, அவங்களுக்காக தான் தேவதைகள் கூட இங்கே வராங்க, ஓகேங்களா? அதர்மத்துக்கு ஆகையாக வருவாங்க அங்கேருந்துங்க இல்லை. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் அறியாமையில் ஏங்கி தவிக்கின்ற, மன வலிக்கின்ற, அந்தளவுக்கு புழுங்குகின்ற அந்த நிலையில் உள்ள உங்களுக்காகவே சிவாப்பா மீண்டும் மீண்டும் சங்கமயத்தில் வருகின்றார், ஓகேங்களா? அதனால் எல்லாத்தையும் சிவாப்பா தான் செய்யினார், எல்லாத்தையும் சிவாப்பா தான் செய்கிறாரு அப்படின்னு முட்டாள்தனமாக ஞானம் பேசுகிறது முதல்ல விட்ருங்க.
ஓகேங்களா. அப்புறம் என்ன சொல்றது, அப்படி நல்லா சிந்திக்கிறதுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு சொல்றேன். சிவப்பா எல்லாத்தையும் செய்ய சொல்றாருன்னா ஏன் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லணும். சிவப்பா செய்யக்கூடிய செயல் யதார்த்தமா இருக்குங்கிறார். மனிதனுடைய சூழ்ச்சி எங்க நடக்கிறதோ அங்கு நான் வருவதே இல்லைன்னு சொல்றார். இதெல்லாம் உண்மையும் கூடன்னு எனக்கு தெளிவா தெரியுது, ஏன்னா கிரகங்கள் மேல இருக்கிறத நம்ம கண்ணால பாக்குறோம். அப்புறம் இது கூட புரியலன்னா அப்புறம் எதுக்குதான் சிந்திக்கிற திறனை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறார். ஓகேவா. அதனால அந்த ஜல்லிக்கட்டு காலையில இன்றைக்கு நடந்த அந்த விஷயத்த சந்தேக பார்வையோட பாருங்க, யதார்த்தமான பார்வையோடையும் பாருங்க. அந்த செயல் யதார்த்தமா நடந்திருந்தது அப்படின்னா கடவுள் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுவே அந்த செயல் சூழ்ச்சியால நடந்திருந்ததுன்னா அவன் மனிதன் செய்கிற பாவம்னு அர்த்தம். இங்கே ஒரு பக்கம் பாவம் நடக்கும் தான், ஏன் அப்படின்னா பாவம் செய்கிறவனும் இங்கே தான் இருக்கிறான், அவனுக்கும் வரிசையில் போட்டாகணும். ஒரு பக்கம் புண்ணியமும் நடக்கும் தான், ஏன்னா நல்லது செய்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆஸ்தியை சிவப்பா கொடுத்து தான் ஆகணும். என் நடுவில் யார் இருக்கா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் அறியாமையில் உள்ளவனும் இங்கே தான் இருப்பான், ஏன்னா அவனை ஞானத்தை கொடுத்து உயர்த்தியும் ஆகணும். ஓகேங்களா. இந்த பணிக்காக சங்கமேகம் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் 100%க்கு 100% அதர்மத்தை விட்டு விலகிடுங்கன்னு சிவாப்பா சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லணும்னா நரகம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். உச்ச நரகம், அதுவும் இப்போ இல்லை, துவாபர யுக நரகம். நீங்கள் துவாபர யுகத்தை ஓரளவுக்கு புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு இயேசு காலத்துலேருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2200 வருஷத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி கொடுமையிலையும் கொடுமையை அடிமை வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் பாருங்கள், பக்காவான நரகமாக இருக்கும். ஸோ சிவாப்பா கொடுக்கின்ற நரகம் அதுதான். அதனால் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறதுக்கான காரணமும் அதர்மத்தை விட்டு விலகுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நரகத்தில் பிறந்தால் படும் மோசமாக இருக்குங்கிறத உணர்ந்தவர் சிவப்பா. உணர்ந்தவர்னா எப்படி வந்திருப்பார், நரகத்தில் உள்ளவன் துடிக்கிறதையும் நரகத்தில் உள்ளவன் ஒரு வேளை சுவத்துக்கு அலையிறதையும் ஒரு வேளை தண்ணிக்கு அலையிறதையும் ஒரு வேளை எதுவுமே துணிமணி கூட எதுக்குமே இல்லாமல் அவன் நிற்கிறதையும் அவன் உணர்வு மூலயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கிரகங்களில் பதிவேற்றிருப்பார். ஓகேங்களா. எப்போ பதிவேற்றார், சங்கமகத்தில். அதனால் ஏன் பதிவேற்றாங்கன்னா அவன் செஞ்ச செயல் அப்படி, இப்போ சங்கமகத்தில் செஞ்ச செயலால் அவனுக்கு அது போல் பூமி பிளேட்டு அங்கே கிடைக்குது. ஓகேங்களா. ஆனால் சிவாப்பா வந்து போனால் போட்டும் போ அப்படின்லாம் அங்கே எதுவுமே பண்ணுறது கிடையாது, செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார். செயல் தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. அப்போது நீங்கள் செயல்லேருந்து விலகுங்க விலகுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இது தான், நரகம் அவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல நரகத்தை தான் நான் படைக்கிறேன்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான் நரகத்தை தான் படைக்கிறேன், அதிலிருந்து தான் சொர்க்கத்தை படைக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் இந்த இரண்டு பணியையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் சங்கம யுகத்தில் வரிசைன்னு போட்டு தான் படைக்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போன்னா எந்த அளவுக்கு அவர் நரகத்தையும் உணர்ந்திருப்பார், நான் சொர்க்கத்தையும் உணர்ந்திருப்பார், சங்கம யுகத்தையும் உணர்ந்திருப்பார். இந்த மூன்று யுகத்துலேயும் என்ன நடக்குது, நரகம் சொர்க்கம் சங்கமயுகம், அதாவது ஒரு வட்டத்தை போட்டிங்கன்னா ஒரு பக்கம் நரகம் இந்தாண்ட பக்கம் சொர்க்கம், நடுவில் ஒரு கோடை போட்டிங்கன்னா நடுவில் வர்ற கோடு தான் சங்கமயுகம். ஸோ மூன்றையும் உணர்ந்ததால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, விலகுங்க விலகுங்க, அதர்மம் வேண்டாம் விலகுங்கன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ தான் நம்ம உலகம் முன்னேறி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். 1936 இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, ஹாஸ்பிட்டல்லாம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகம் நினைவு யோகம் சிவப்பவன் நினைவும் பண்ணும்போது உடலால் நோய்கள் வரும், உடலால் அந்தந்த ஏதோ ஒரு நோய் வர செய்யும் அல்லது பாதிக்கப்படும் வச்சிங்களா. நோயின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் சொல்லணும். ஸோ மொத்தமாக மனசும் அந்த உடலும் பாதிக்கப்படும். அந்த காரணத்தாலே இங்கே மனநோய்க்கான ஹாஸ்பிட்டல், உடல் நோய்க்கான ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்கிறாரு. அது அவசரம், ஏன்னா வேகமாக நினைவு பண்ணணுன்றதுக்காக வேலைகளை குறைச்சும் வச்சுருக்கிறாரு. என்னது, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு,
வேர்த்தா ஃபேனு இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க நினைவு பண்ணுறதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக அங்கே எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நரகத்தில் பாருங்கள், நரகம் 2200 வருஷமாக இயேசு வந்ததுலேருந்து பாருங்களேன் என்னென்ன அனுபவிச்சுருப்பாங்கன்னு. இது எதுவுமே அங்கே இருக்காது, நம்ம வச்சு யோசிச்சு பார்க்கும்போது அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது நரகம் பக்காவான கொடுமை தான் அப்படின்னு. அப்ப ஏன் அதனால தானே விலகுங்கிறாரு, படைச்சாச்சுங்கிறாரு. படைச்சாச்சு, முதல் சங்கமயுகம் வரும் பொழுதே 5000 வருடத்துல முதல் சங்கமயுகம் வரும்ல, அப்பவே சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் வரிசையில போட்டு நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைச்சிட்டேன். இப்ப வந்து என்ன பண்றேன்னா ரீப்ரொடக்ஷன் ரீ மாதிரி எப்படி சொல்றது, மீண்டும் பதிவேற்றம் செய்யற மாதிரி. அதை ஒன்னொன்னே கணக்கு வழக்கு பார்த்து அதை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் புதுசாக தோற்று இது பண்ணுற மாதிரி தான். அப்போ உங்கள் கணக்கு வழக்கு எப்படி இருக்கணும்? இப்போ 1 வருஷம் முடிஞ்சவுடனே இதை ஒரு ஆஃபீஸ்லலாம் அந்த எங்கள் மாமா தான் சொல்வார்னு நினைக்கிறேன், அந்த 1 வருஷம் முடிஞ்சவுடனே என்ட்ரில் அந்த கணக்கு வழக்கெலாம் முடிச்சுட்டு மறுபடியும் புதுசாக ஏற்றுவாங்கல்ல. ஸோ அது போல் தான் சிவப்பா பண்ணுறாரு. அப்போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் படைச்சி முடிச்சிட்டேன், செயலை வச்சு படைச்சி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதனால் சிவாப்பா தான் எல்லாம் செய்கிறாரு, சிவாப்பா தான் எல்லாம் செய்கிறாருன்னு லூசு பித்துக்குழி மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சிவாப்பா வந்து எல்லாமே செய்கிற மாதிரி இருந்தால் உன்னையும் அதர்மத்திலேருந்து விலகுங்கன்னு சொல்லணும், நான் வரிசைன்னு போடணும்னு சொல்லணும். புரியுதா? இதை கூட புரிஞ்சுக்க முடியல, அதுவும் இப்பேற்பட்ட காலத்தில். எல்லாமே இங்கே இருக்குது, புத்தகங்கள் படிப்பு அது இதுன்னு. ஒரு காலத்தில் படிப்பே இல்லை, இப்போ எல்லாமும் இருக்குது. ஏன் கொடுத்துருக்காருன்னு இப்போ நான் சொல்லிட்டேன். எதுக்காக எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நினைவு யோகம் பண்ணணும், சிவாப்பாவும் நினைவு யோகம் பண்ணணும், நல்லா படிக்கணும், ஞானத்தை படிக்கணுன்றதுக்காக இந்த சூழ்நிலையை இங்கே கொடுத்துருக்காரு. அதனால் எச்சரிக்கையாக இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சிவாப்பா என்ன சொல்கிறாரோ அதுபோல் தர்ம வழி செயலை மட்டும் இப்போ செஞ்சுருங்க, அதர்மத்திலேருந்து விலகிடுங்க, அதுதான் உங்களை நரகத்துக்குள்ளே போகாமல் காப்பாற்றும் அப்படின்னு சிவாப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் தூய செயலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய ஞானக்கணவர் சிவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாப்பா இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு, நன்றி கூட சொல்லணும். எப்படி அதர்மத்திலேருந்து விலகுங்க, அதர்மத்திலேருந்து விலகுங்கன்னு சொல்லி நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு எப்படி காப்பாற்ற வந்திருக்கிறாரு. ஸோ நம்ம வாயால் ஒரு நன்றி சிவப்பான்னு சொல்கிறது என்ன இருக்கு, அதுவும் அதர்மத்திலேருந்து விலகி நம்ம சொல் நான் சொல்கிறேன் அப்படின்னா பயங்கர ஒரு நல்லது தானே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயும் அதர்மத்துக்குள்ளே போனதில்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன், அதர்மத்துக்குள்ளேருந்து விலகி வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதர்மம் அப்படின்னா அந்த காமம் வேணாம் அப்படின்னு சிவப்பா சொல்கிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு காமம் இல்லைனா இப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் நரகத்தில் வச்சு பாருங்கள், இப்போ ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு 1000 பேச்சு பேசலாம், ஆனால் நரகத்தில் குழந்தையை பெற்றெடுப்பது மிகவும் கடினமான ஒரு செயல்தான். ஸோ அதனால் கூட சிவப்பா காமம் வேண்டாம், நீங்கள் என்ன நினைவு பண்ணுங்க, அதற்கான மாற்று வழியை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு. அப்போ படைச்சாச்சு, எப்போ முதல் சங்கமயுகத்தில் படைச்சாச்சு, இப்போ எத்தனை கோடி வருஷம் ஆகுது இந்த உலகம் படைச்சுன்னு பாருங்கள். ஒவ்வொரு காலச்சக்கரமும் சுற்றி முடிய டிசம்பர்லேருந்து டிசம்பரில் எண்டில் சங்கமயுகம் வரும், மீண்டும் ஜனவரி வரும் இல்லையா, அது போல தான் காலச்சக்கரம். 5000 வருடத்துக்கு ஒரு தடவை 1 1 1 ஆரம்பிக்கும். 5000 வருஷம் ப்ளஸ் 5000 வருஷம் ப்ளஸ் 5000 வருஷம் ப்ளஸ் 5000 வருஷம் இப்படி கூட்டிகிட்டு போனால் கூட கோடி வருஷம் வரும். அதை கணக்கு அதை கால்குலேஷன் பண்ணி தான் விஞ்ஞானம்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ பல கோடி வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஒரு பொருளை நோண்டி எடுத்து பல கோடி வருஷமாக இந்த பொருளோட மதிப்பு இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? 1 2 3 4 ஆரம்பித்து கோடியில் வந்து முடித்தாலும் சரிதான், 5000 ப்ளஸ் 5000 ப்ளஸ் 5000 ப்ளஸ் 5000 ப்ளஸ்ன்னு கூட்டிகிட்டே போய் கோடியில் நிறுத்தினாலும் சரிதான், கோடி கோடி தானே, வருஷம் தோன்றி கோடி ஆயிடுச்சு அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது, அதுவும் சரிதான். அப்போது தெளிவாக புரிஞ்சுக்கணும், இனிமேல் லூஸ்தனமான ஞானத்தெல்லாம் சொல்லாதீங்க. பொன்மொழி பொக்கிஷம், பொன்மொழி பொக்கிஷமா, அதை நீங்கள் தான் சொல்கிறீங்களா இல்லை வேறு என்னது கட் பண்ணி லூசுங்க எத்தனையோ
அதர்மவாதிகள் இருக்கானுங்களே, அப்புறம் நரகத்துக்கு போகிறோன்னு இங்கே தானே இருப்போம். அதர்மவாதி நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், பிரேக் போட்டு வளைக்க மாட்டான். நல்லதுலேருந்து வளைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கெட்டதுலேருந்து வளைக்கணும்ல. அவன்தான் அதர்மவாதி, ஆனால் அவன் வளைக்க மாட்டான். ஸோ அவனை மாதிரி உள்ளவன் ஃபோனில் ஏதாவது கட் பண்ணி வீடியோவை ஜாயின் பண்ணுறானான் தெரியல. அப்புறம் சொர்க்கத்தில் உள்ளவங்க நல்லது செய்யல மட்டுமே செய்வாங்க, அதாவது அதர்மம் கண்டவுடன் பிரேக் போட்டு வளைச்சிப்பாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போகிற சொர்க்கத்துக்கு போகிறவங்க பத்னி பத்னி புருஷங்க ரெண்டுமே அல்லாத நடுவில் உள்ளவங்க, நல்லதும் தெரியாமல் கெட்டதும் தெரியாமல் அறியாமையில் இருக்கிறவங்க, ஓகேங்களா. அவங்களுக்காக தான் சிவா அப்பா இப்போ வராரு. வர்றது யாருக்காக தான், நல்லதும் தெரியாமல் கெட்டதும் தெரியாமல் நடுவில் உள்ளவங்களுக்காக தான் சிவா அப்பா மீண்டும் மீண்டும் வராரு. எல்லாம் தெரிஞ்சவங்க பிரேக் போட்டு உழைச்சி பத்தினியும் பத்தினி புருஷனும் அவங்க போயிடுவாங்க. ஒரு பக்கம் அதர்மவாதி, நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், ஆனால் கெட்டதை விடாமல் அவன் மீண்டும் சொர்க்கத்துக்கு அவனும் போயிடுவான். ஆனால் நல்லதும் தெரியாமல் கெட்டதும் தெரியாமல், சாரி நான் என்ன வார்த்தை உச்சரிச்சேன்னு தெரில, அதர்மவாதி வந்து நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், கெட்டதுலேருந்து பிரேக் போட்டு வளைக்காமல் இருக்கிறதால அவன் மீண்டும் நரகத்துக்குள்ளே போயிடுவான். ஏற்கனவே மாற்றி சொன்ன மாதிரி இருந்தது, அதனால் சொல்கிறேன். ஆனால் அறியாமையில் உள்ளவங்க சங்கமயத்தில் உள்ளவங்க என்னென்னா, நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, அவங்க பாட்டுக்கு ஏதோ போன போக்கில் போவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மீண்டும் வந்து ஞானம் சொல்கிறாரு சிவப்பா. ஆனால் சிவப்பா சொல்கிறது அவங்களுக்காக தான், ஆனால் எல்லாருக்கும் அதுலேயும் வீடும் யார் வேணாலும் சிந்தனையை வளர்த்துக்கலாம். என்னுடைய ஞானக்கணவர் சிவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.